இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சின்ன பண்ண போறோம். கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். ஆனால் இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் இந்த சேலஞ்சை இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இது எந்த மாதிரி முடியும்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி நான் வந்து தைரியமாக வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். இந்த ரிச்சுவலை பண்ணி இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டை வந்து நம்ம வந்து கூப்பிட போகிறோம். கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேலஞ்சை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள், சுற்றி வந்து ஒரு காடு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயங்கள் வந்து சில பேர்கிட்ட நான் கேட்கும்போது என்னென்னவோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து என்னால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஓப்பனாக சொன்னேன்னா அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் மேபி வந்து ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக நான் இன்றைக்கி நான் பேச போகிறதில்ல. ஏன்னா இந்த இடமே வந்து கொஞ்சம் அமானுஷமான இடம்னால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரிச்சுவல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஆன்மா யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து இங்கே இன்வைட் பண்ணி அது மூலிமா நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ நம்ம இன்றைக்கி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் கைஸ் இன்றைக்கி வந்து மழை வர ஃபீல் வர காற்று வர எப்படி அடிக்குது பாருங்கள். இப்போவே வந்து அந்த நெகட்டிவ் வைப் வந்து எனக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு வரும்போது. ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து அதுக்கு தேவையான அரிசி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அரிசிலேயே கொஞ்சமாக வந்து டர்மரிக்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு துணி எடுத்துப்போம். இந்த துணியில் வந்து தேவையான பொருளை வச்சு எலுமிச்சை மனமும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து படைச்சா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டை வந்து நம்ம கூப்பிட முடியும். அதுக்காக நான் வந்து என்னோடய முடியும் என்னோடய நகத்தையும் எடுத்து இதில் வச்சு நான் சுற்றி அந்த ரிச்சுவலுக்கு தேவையான செட்டப் நான் இப்போ பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் நகத்தையும் நான் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஹாண்டட் டால்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டால்னால் வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துருந்துச்சு. இந்த டாலை வச்சு இன்றைக்கி நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். இப்போயே உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துருக்கும் இன்றைக்கி நான் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாலை வந்து நான் பின்னாடி இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த டால்குள்ளே தான் வந்து நம்ம இங்கே இருக்கதான் ஆன்மா யாராக இருந்துச்சு இருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கூப்பிடத்துக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தேவையான ரிச்சுவல் வந்து கரெக்டாக இந்த டால் பக்கத்தில் நான் செட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இந்த ஃபுல் வியூ கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு நைட் விஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன் கை. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது நைட் விஷனில் மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபுல் வியூ கவர் பண்ணுற மாதிரி நைட் விஷன் நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கைஸ்
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஃபிஷ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ரிஸ்கியான சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டடான டால் எடுத்து வந்திருக்கேன். எல்லாருக்குமே இந்த டாலை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த டாலை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பற்றி வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது என்னால் எதுவுமே இப்போதைக்கு ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஷேர் பண்ணால் அவங்க ப்ராப்ளம் வந்துடுன்றாங்க. ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு தைரியமாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும். காற்று வர பயங்கரமாக அடிக்குதா. அது வந்து இந்த ஒரு ஹாண்டடான இடத்துக்கு வந்து தனியாக வரும்போது அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவான ஃபீலாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ரிஸ்கியான அட்டம் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பே இன்வைட் பண்ணுறதுக்காக நான் சில விஷயங்களும் பண்ணியிருந்தேன். சில ரிச்சுவல் மாதிரி சில ஐட்டமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் படைக்கிறதுக்காக. அதை வச்சு நீங்கள் இங்கே யாராவது ஆன்மா இருந்தாங்களோ நம்ம கூட்டு பார்ப்போம். இங்கே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மெயினாக வந்து இதை தாண்டி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீட்டு தான் சில சம்பவம்லாம் நடந்துருந்துச்சாமா. நம்ம ஃபஸ்ட் இங்கே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த சேலஞ்சிங் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே பொம்மையை வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த படைக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவுமே அந்த பொம்மை பக்கத்தில் வச்சுட்டு நான் போகிறேன். இங்கே எதாவது நடக்குதான்னு சொல்லி பார்ப்போம். மெயினாக வந்து அந்த பில்டிங்கில் தான் வந்து சில சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சேலஞ்ச் இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே ஏதாச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தாராளமாக நீங்கள் அந்த பொம்மைக்குள்ளே வரலாம். அந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கைஸ் அங்கே ஒரு வீடியோ ஒன்று தெரிஞ்சு பாருங்கள். அந்த வீட்டில் தான் வந்து சில சம்பவம் நடந்துருந்துச்சு. ஆனால் அது என்ன சம்பவம்னு சொல்லி நான் என்னால் இப்போ வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. மேபி அந்த வீட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அங்கே வந்து யாராச்சும் ஆன்மா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணுறது வந்து ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது சீரியஸாக ஒரு புதுவிதமான சேலஞ்சாக இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது. அந்த ரெண்டு மூணு வீடுமே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே நடந்த சம்பவம் அந்த மாதிரியான மேட்ரு. உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? என்ன எதுவுமே தெரியல. மேபி காற்றுல அப்படி இருக்குமோ. வெளியில் காற்று வர பயங்கரமாக அடியுது. சான்ஸ் இல்லை. ஏன்னா இடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாருமே வரமாட்டாங்களோ இந்த இடத்துக்கு. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா?
வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஒரு அறிகுறியும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா உங்களால் ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? நீங்க தான் இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதா? உங்களை நான் பார்த்துட்டேன். பாத்தீங்களா நீங்க? கேமரா ரெக்கார்டா சென்டர்ல யாரும் உள்ள நடந்து போன மாதிரி இருந்துச்சு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா பின் தொடர்ந்து வர முடியுமா உங்களால? சங்க வீடு திருதா, அந்த வீடுமே அபண்டன் தான். இதை தாண்டி இன்னும் ரெண்டு வீடு இருக்கு, அந்த ரெண்டு வீடுமே அபண்டன் தான். சவுண்ட் கேக்குதா? வேற கத்துற மாதிரி சவுண்ட். எப்படி உள்ள வந்துருக்கு? என்ன நடக்குதுன்னு தெரியல. சீரியஸாக வந்து இங்கே யாரும் இருக்காங்க போல இருக்கு, எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லுங்க தெரியுமா? இன்றைக்கி நான் என்ன சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த ஹாண்டட் டால் வச்சு இந்த டிக்கியில் 1 ஹவர் நான் ஸ்டே பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆவிங்களை ஆன்மாவை கூப்பிட்றதுக்காக சில விஷயங்களும் பண்ணியிருக்கேன். மேபி நம்ம கூட வந்து அவங்களும் ஸ்டே பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து அவ்வளோ நெகட்டிவ் வைப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃபுல் காத்தடிக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம டிக்கிக்குள்ளே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டே பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஏதாவது இங்கே நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை பண்ண போகிறேன். வாங்க, நான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக டிக்கிக்குள்ளே உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கியாக நடக்கும் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த டிக்கிக்குள்ளே வந்து நம்ம ஒரு உருமுன்னா நம்ம உட்காந்து பார்க்கலாம் அந்த ஹாண்டட் டாலோட. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம படைச்சதுமே சில விஷயங்களை எடுத்துருந்தோம். மேபி வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது சம்பவம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். சீரியஸாக ரிஸ்கியான ஆட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் யாராவது கூட இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆறுதலுக்கு யாராவது இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் சொலோவாக பண்ணுறதுனால ரொம்பவே ரிஸ்கி. மேபி வந்து இதை க்ளோஸ் ஆகிடுச்சுனாலும் என்னால் திறக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். சீரியஸாகவே வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். என் பக்கத்தில் வந்துட்டீங்களா நீங்கள்? உங்களை பார்க்குறதுக்காக ரொம்ப தூரம் வந்திருக்கேன். என் கூட வந்து தங்கலாம். நான் 1 மணி நேரம் இந்த இடத்துல இருக்க போகிறேன். தாராளமாக என் கூட வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம்.
ஒரு மணி நேரம் சீரியஸாக எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. நான் உள்ள மூச்சே விட முடியல. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா நீங்க? தாராளமா வரலாம். இதுக்கே நம்மளால மூச்சு விட முடியல. எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு சொல்லி ஐடியாவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலுமே வந்து என் மைண்ட் செட் எல்லாமே எங்கெங்கேயோ போகுது. ஆனால் என்னால் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணி முடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். உள்ளே உட்காரவும் முடியல, அவ்வளோ இடுக்கமாக இருக்குது, மூச்சு விட முடியலனால. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா நீங்க? நீங்க என் பக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்களால் ஏதாவது அறிகுறி கொடுக்க முடியுமா? நீங்க தான் பழுதுதா? யாரோ டோர் இறக்க யாரோ காரை துறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு வேலை வந்துட்டாங்களோ. கேட்குதா உங்களுக்கு? யாரோ லாக் பண்ணுறாங்க டோரை. இந்த காருக்குள்ள வந்துட்டீங்களா நீங்க? எது கழுவுறீங்க? இந்த டிக்கிகளை வர முடியுமா உங்களால? இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சினா இந்த பொம்மை கூட கூட வரலாம் நீங்க. இந்த சீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்க? சரி, என்ன நடக்குதுன்னே தெரியல. பட 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 நடிக்குது ஹார்ட் எல்லாம். இதுக்கு மேல முடியல கைஸ். பயங்கரமா மூச்சு வாங்குது, மூச்சே விட முடியலனால. உள்ள எவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியும்னு சொல்லி தெரியல என்னால். கண்டிப்பாக வெளியில் வந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. எது இருந்தாலும் நைட் விஷனில் கேப்சர் ஆகிருக்கும்.
நம்மள எவ்வளோ பேசி பார்த்தோம், ஆனால் அதுக்கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. எது கழுவுறீங்க? நான் எப்பவுமே வந்து நான் யாரையுமே துன்புறுத்த மாட்டேன், எப்பவுமே நான் உதவி பண்ணுறதுக்கு நான் வருவேன். எனக்கு துன்புறுத்தணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கதவை திறந்து விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்லை நான் இங்கே இருந்து சாகணும்னு நினச்சினா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். இதுக்காக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? என்னால் இதுக்கு மேலே உள்ளே இருக்க முடியல, மூச்சே விட முடியல. நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து சாகணுமா உங்களுக்கு? இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி தெரியுது. சீரியஸாக என்னால் வந்து மூச்சே விட முடியல. என்னோடய மனநிலையுமே வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த இடத்த விட்டு நான் இப்போ கிளம்பிடுறேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சில விஷயங்கள்லாம் எடுத்து வந்திருந்தேன்னு தெரியும், தெரியுமா? அதை வந்து இந்த இடத்துலையே புதைச்சிட்டு தான் போனோம். ஏன்னா நான் இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லது கிடையாது. சீரியஸாக எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. உள்ளே இவ்வளோ நேரம் இருந்ததுக்கே சுத்தமாக மூச்சு விட முடியல. நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். உங்களை எந்த விதத்தையும் நான் துன்புறுத்தலை. என்னை தயவு செஞ்சு பின்னோக்கி வந்துடாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு வரேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனை என் லைஃப்பில் வேண்டாம். என்னால் பேசக்கூட முடியல இப்போது. நான் வீடியோ இதோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் பேச முடியல, மூச்சுமே விட முடியல. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, வாந்தி வர மாதிரியும் இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. நான் இந்த இடத்த விட்டு இப்பவே கிளம்பிடுறேன். நிம்மதியாக இருங்க கைஸ். நான் இதோட இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன். இது மேலே நல்லா பேச முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.